அனைவருக்கும் வணக்கம் விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று கொஞ்சம் மாற்றி சிந்திப்போம் என்பது தலைப்பு எனக்கு எப்போதும் தோல்விதான் கொஞ்சம் கூட ராசி இல்லாதவன் வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது என்ன செய்வதென்றே புரியவில்லை இப்படி பலரும் புலம்ப கேட்டிருப்போம் ஒரு வியாபாரத்தை தொடங்கி அதில் சின்னஞ்சிறு சறுக்கல் வந்தால் கூட சோர்ந்து போய்விடும் பலரையும் பார்த்திருப்போம் இதில் உண்மை என்னவெனில் எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமாக செய்ய நினைத்து அதில் தோல்வியடைந்தவர்கள் அதே செயலில் சின்ன சின்ன மாற்றங்களை மட்டும் செய்துவிட்டால் வெற்றி கனியை சுலபமாக எட்டி பறிக்க முடியும் வாடிக்கையாளர்கள் தேடி வந்து வாங்குவதை விட நாமே தேடிப்போய் கொடுக்கலாமே என்ற முயற்சியில் இறங்கி முதன் முதலாக தவணை முறை திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதில் மாபெரும் சாதனையையும் படைத்தது ஒரு நிறுவனம் வீட்டில் இருக்கிற நாற்காலி இடத்தை அடைக்கிறதே என்று ஒருவர் சிந்தித்ததன் விளைவு அது மடக்கு நாற்காலியாக மாறியது வீட்டில் ரேடியோ வைத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த காலங்களில் பாடல்களையோ அல்லது செய்திகளையோ வீட்டில் மட்டும்தான் கேட்க முடிந்தது மற்ற இடங்களில் கேட்க முடியவில்லையே அதற்கு என்ன செய்வது என்று மாற்றி சிந்தித்ததன் விளைவு அது பாக்கெட் ரேடியோவாக மாறியது இந்த பாக்கெட் சைஸ் ரேடியோவில் வருகிற இறைச்சல் சத்தம் பலருக்கு இடையூறாக இருக்கிறதே என்று சிந்தித்தனுடைய விளைவு அது வாக்மேன் என்று ஆனது வேட்டியே கட்டாத கட்டத் தெரியாதவர்களையும் வேட்டி கட்ட வைத்தது ஒரு வெண்ணிற ஆடை தயாரிப்பு நிறுவனம் வேட்டி கட்டுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறதே என்று கவலைப்படாமல் சிறிது மாற்றி சிந்தித்தன் விளைவாக விற்பனையிலும் புரட்சி செய்திருக்கிறது அந்த நிறுவனம் பிரபலமான கடற்கரை ஒன்றில் ஐஸ்கிரீம் சாப்பிடுபவர்கள் சாப்பிட்ட பின்னர் அதன் கப்புகளை கண்ட இடங்களில் வீசினார்கள் இதற்கு ஒரு முடிவுகட்ட வித்தியாசமாக சிந்தித்தன் விளைவுதான் கோன் ஐஸ்கிரீம் கண்ட இடங்களில் தேவையற்ற குப்பைகள் சேருவதும் இல்லாமல் போனது நிறுவனத்தின் லாபமும் பல மடங்கு அதிகரித்தது கேலண்டர் டெலிஃபோன் டைரி நோட்பேட் கடிகாரம் கேமரா டார்ச் லைட் அலாரம் மியூசிக் பிளேயர் கால்குலேட்டர் குறுந்தகவல்களை குறி நேரத்தில் அனுப்பும் வசதி இணையதளங்களை பார்க்கும் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் சின்னஞ்சிறிய கையடக்க கருவியான செல்போனில் கொண்டு வந்ததால்தான் அதன் விற்பனை ஒவ்வொரு ஆண்டும் பல கோடிகளை தொடுகிறது கடுமையான வறுமையிலும் தான் அணியும் கருப்பு கோட்டின் கிழிசல்களை வெள்ளை நூலால் தைப்பாராம் மகாகவி பாரதியார் கருப்பில் வெள்ளை நூல் பளிச்சென்று அசிங்கமாக தெரிகிறதே என்று அந்த நூல் மீது கருப்புமையை தடவிக்கொண்டு வெளியே வருவாராம் சட்டையில்லாத உடலும் அணிந்திருந்த கண்ணாடியும் கையிலிருந்த கைத்தடியும் மகாத்மாவின் மந்திர சக்திகளாகவே இருந்தன காவி உடையும் அதே நிற தலப்பாகையும் சுவாமி விவேகானந்தரின் விவேகத்தையும் வீரத்தையும் வெளிப்படுத்தின இப்படியாக தோற்றத்தில் கூட கொஞ்சம் மாற்றி சிந்தித்து அதன்படி செயல்பட்டவர்கள் வாழ்வில் ஒரு உயர்ந்த இடத்தை தொட்டிருக்கிறார்கள் எனவே சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிக பெரிய மாற்றங்களை தந்திருக்கின்றன எனவே தோற்றம் பேச்சு செயல் இவை மூன்றிலும் ஏதேனும் ஒன்றிலோ அல்லது மூன்றிலுமோ கொஞ்சமாவது மாற்றி சிந்தித்து தேவைக்கு தக்கவாறு வித்தியாசங்களையும் குழைத்து செய்ய பழகிவிட்டால் வெற்றி உங்களை தேடி வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டும் நம்புங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம்